இப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு கணக்குகள் வானத்துல ஒடிஞ்சிருக்கு, வந்து பாருங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுது. நம்ம முன்னோர்கள் வந்துட்டுங்க எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி எதுக்கு இந்த சூரிய சமனால எதுக்கு நம்ம இதை பண்ணோம்? ஏன்னா இது வந்து தேங்காய் உடைக்கிறதோ சாமி கூப்பிடுறதா அது வேற. ஆனா அடிப்படை வந்துட்டு வாழ்வாங்க வாழ்ந்துட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அப்போ அந்த நடுவில் அந்த கொண்டையில் என்னைக்கு சூரியன் வந்து இருக்குதோ அன்னைக்கு நாம் அதைய வருஷத்தோட, இப்போ நம்ம 60 சுழலாண்டுகள் இருக்குல்ல, அந்த 60 சுழலாண்டோட தொடக்கம் எதுங்கிறத நாம. ஐயா வணக்கம். நாம் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் மாபெரும் வரலாற்று ஆவணம், இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. பேரன்பு படைத்த உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். விண்ணியலும் வாழ்வியலும் அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பேர் செந்தில் முருகன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மருதூர் கிராமத்தை சார்ந்தவன். ஆசிரியராக, தமிழாசிரியராக பணிபுரிந்து 19 ஆண்டில் பணித்துறப்பு செய்துவிட்டேன். அதற்கு காரணம் பின்னால் நம்ம செய்திகள் பேசும்போது பணித்துறப்புக்கான காரணங்களையும் சொல்கிறேன். நான் ஐயாவோட சேர்ந்து பயணிக்க வந்ததன் காரணம் இயற்கை விவசாயத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் நண்பர்களுக்கெல்லாம் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை சொல்லி அதை பற்றி நாம் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். அப்போது பருவங்கள் தப்பி இருக்கிறது, அவர்கள் விவசாயம் தோல்வி அடைவதற்கும் அவங்க விவசாயத்தில் பணத்தை முதலீடு செய்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்களுக்கு கையை கடிக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதும், விவசாயிகளுடைய வாழ்வியல் ஆதாரங்கள் கேள்விக்குறி ஆகிறதும், அதனால் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறதும் பற்றி ஒரு நீண்ட ஆய்வுகளை நான் ஒரு 15 ஆண்டு காலம் செய்தபோது ஒரு இடத்தில் வந்து இவர்கள் பருவம் தப்பி செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்தேன். ஆனால் இப்படி தான் இவர்கள் பருவம் தப்பி செய்கிறார்கள் என்று எனக்கு பாரம்பரியமான ஜோதிட முறைகளிலும் நவீன ஜோதிட முறைகள், ஆந்திராவை சார்ந்தவர்களுடைய கணித முறை, கர்நாடகாவை சார்ந்த கணித முறை, தமிழகத்திலே நிறைய கணித முறைகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான முறைகள், அனைத்தையும் நான் வந்து முறையாக படித்தேன். 12 பட்டங்கள் அதில் பெற்றிருக்கிறேன். கால சாம்ராடு, கால மார்த்தாண்டு, கால பைரவா, அப்புறம் ஜோதிட மார்த்தாண்டு, எந்தென்ன நீங்கள் பட்டங்கள் இருக்கிறதோ இந்தியாவில் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் அனைத்து பட்டங்களையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் பருவத்தை சீர் செய்வது என்கிற போது தான் ஐயாவின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அப்போது ஐயாவை நான் 4 ஆண்டுகளுக்கு முன் தொடர்பு கொண்ட போது இதை பற்றி சில செய்திகளை சொன்னதும் எனக்கு புது செய்திகளாக இருந்தது. பின்னால் விண்ணியலும் வாழ்வியலும் வரும்போது இந்த கர்ப்போட்டம் தான் என்னையும் ஐயாவையும் நாளை ஒழுங்குபடுத்துவதும் கர்ப்போட்டம் பார்ப்பதும் விவசாயத்தில் அதை பயன்படுத்துவதும் சிறப்பான வெற்றிகளை நான் கண்டேன். அதிலிருந்து நான் விவசாயத்திலிருந்து மீண்டும் நான் அடுத்த கட்டமாக மரங்கள் வளர்ப்பு, வனம் உற்பத்தி என்று செல்லும்போதும் இந்த கணித முறை என்னை பலப்படுத்தியது. இந்த விவசாய தொழில்நுட்பத்தின் உயர் தொழில்நுட்பமே விண்ணியலும் வாழ்வியலும் தளத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்டேன். இந்த விண்ணியலும் ஏற்கனவே படித்தவைகள் எல்லாம் விண்ணியலும் வாழ்வியல் வந்தபோது எங்கெங்கெல்லாம் அந்த இடையில் தீர்க்கப்படாத விடுவிக்கப்படாத கணிதங்கள், புதிர்கள், அவிழ்க்க முடியாத சிரமமான விஷயங்கள் இருந்தால் அதையெல்லாம் சீர் செய்து ஒழுங்குபடுத்தி இப்போது 1 ஏக்கருக்கு சாதாரணமாக விவசாயி 5 ஆண்டுகள் 5, 12, 60 மாதத்தில் அவர் வந்து 2.5 கோடி ரூபாய் அவர்கள் ஈட்ட முடியும் என்கிற ஒரு பலமான பகுதிக்கு வந்துவிட்டேன். இது இல்லாமல் 12 விதமான வருவாய் வழிகளும் தனியாக இருக்கிறது. அப்போது விவசாயி வந்து நட்டமடைய தேவையில்லை. இதை கற்றுக்கொண்டால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பதனால் இதை நான் விவசாயிகளுக்கும் புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்களோடு அவர் விவசாயிகளுக்கு சொல்வதற்கு இருக்கும் பணியில் அவரோடு சேர்ந்தும் இயங்க தயாராக இருக்கிறேன்.
அவரோடு அதை பற்றிய வேலை திட்டங்களையும் நான் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறேன். இப்போ இதில் வந்து சில அடிப்படை விஷயங்களை ஐயா அவர்களிடத்தில் கேட்போம். நான் கேட்டு நான் தெரிந்து கொள்கிறேன், உங்களுக்கும் ஐயா அவர்கள் இதை புரிய வைப்பாங்க. இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடித்தளம். ஏன்னா இப்போ நான் வந்து எங்கே பட்டமெல்லாம் இதுலேயும் வாங்கலைங்க. இப்போ அந்த ஜோசியம் இது இதெல்லாம் நான் படிக்கவும் இல்லை. ஆனால் வானத்தை பார்க்கறது எப்படி, வானத்தில் இந்த ஜோசியம் எங்கே இருக்குது, இதையும் நானாக பார்த்தேன். இந்த பார்த்ததுல இப்போ எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கணக்குகள் வானத்தில் ஒளிஞ்சிருக்கு, வந்து பாருங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுது. ஆமாம் ஆமாம். இப்போ நான் இந்த ஒரு வாரமாக இந்த தஞ்சை மண்ணில் இப்போ இன்றைக்கி இங்கே கங்கை கொண்ட சோழவரத்தில் அமர்ந்துருக்குறோம். ஆமாங்க. நம்ம முன்னோர்கள் வந்துட்டுங்க எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி எதுக்கு இந்த சூரிய சமனால் கதிர் திருப்பனால் ரெண்டு கதிர் திருப்பனாலையுமே இணைச்சு அதைய எப்படி அக்யூரேட்டாக பார்க்கறதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பிரம்மாண்டம். இது முதல் பகுதியில் தான் சொல்லுங்க, இந்த கொடிமரம் என்ன செய்தி சொல்லுது? இந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னாங்கய்யா, இப்போ இந்த கொடிமரத்தில் நிழல் விழுகிறதுக்கு உண்டான அத்தனை இது இருக்கு. ஆனால் நிறைய கோயில்களில் மேலே மண்டபம் கட்டி நிழல் விழுகிறதுக்கு உண்டான இதே இல்லை. ஆமாம், நேற்று நம்ம பார்த்ததுலாம் எங்கேயுமே நிழல் விழ வாய்ப்பு இல்லை. இது அந்த இந்த கோயில்கள் எது கட்டப்பட்டதுன்னு தெரியாத அடிப்படை தெரியாதவங்க அந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க. இது அப்படி தெரிஞ்சவங்க அதை செய்ய மாட்டாங்க. திருபுவனத்தில் அது கோயில் கொடிமரம் ஒரு பக்கம் இருக்குது, வீடு தெருவெல்லாம் குறுக்க வந்து சூரியன் உதயவே தெரியல. அந்தளவுக்கு அதான் எதுக்கு நம்ம இதை பண்ணோம். ஏன்னா இது வந்து தேங்காய் உடைக்கிறக்கோ சாமி கும்பிட்றதுக்கோ, சாமி கும்பிட்றதான் அது வேற, ஆனால் அடிப்படை வந்துட்டு வாழ்வாங்க வாழ்ந்துட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யணும். சார்பை அப்போதான் வந்து நாமளும் நல்லா வாழ்ந்துட்டு இறைவனையும் நினைக்க முடியும். இப்போது இறைவனுக்காக நம்ம பூஜைகளை செஞ்சுக்கிட்டு அடிப்படை விட்டுட்டோம். ஆனால் இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு பூஜைகள் அது தனி, பக்தி தனி, யோகம் தனி, இதெல்லாம் தனி. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நம்ம வாழ்வியல் நல்லா இருக்கணும். நல்லா நம்ம இருந்தால் மட்டும்தான் அதெல்லாமே சிறப்பாக வரும். இந்த கொடிமரங்கய்யா, இப்போ அந்த கொடிமரம் அதோட நிழல் எங்கே விழுகணும், எந்த விழுந்தால் அது எத்தனை டிகிரியில் இருக்குது, இதெல்லாம் வந்து நல்லா நம்ம ஆட்கள் முதல்ல கணக்கு, இப்போ முருகன் காலத்துலேருந்தே அதைய கணக்குகளாக கொண்டு வந்துருக்குறாங்க. நம்மளுக்கு 66°, 48°, 24°ங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம். அதே மாதிரி 8, 9, 10 இந்த விஷயங்களும் அருமையாக போகிறது. இந்த கணக்குகள்லாம் நீங்கள் எடுத்துட்டு அந்த காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட் மூளை ரெண்டையும் இது பண்ணி இது 8, 9 இதோட கோணம் அந்த கர்ணம் சொல்லுவோம், கர்ணம் அந்த கர்ணம் 10. இந்த கணக்குகள் அருமையாக பொருந்தும். நீங்கள் எங்கே நின்று இந்த சூரிய உதயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இந்த நந்தியில் பார்த்து சமாச்சாரம். ஏன்னா அந்த நந்தியில தான் வந்து தலையில் அந்த ரெண்டு கொம்பு இருக்கு. நம்ம எங்கள் சைடெல்லாம் காங்கை கால அது பெருசாக இருக்கும். ஆனா இந்த கொம்புகள் சின்னதா இருந்தா கூட அதோட வடிவமைப்பு நல்லா இருக்கு. அதோட நடுவுல, அதுல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறதுக்கு பேர் என்னங்கய்யா? கிருஷ்ணர் கொண்ட அது ஒரு வகை. அதுக்கு கிருஷ்ண கொண்ட பசுன்னு இருக்கு. ஓ, அது அந்த அந்த பசு வந்து கரவையில உயர்ந்த கரவை, கிருஷ்ணர் வளர்த்த பாரம்பரியம். சரி சரி. அப்போ அந்த நடுவுல அந்த கொண்டையில என்னைக்கு சூரியன் வந்து இருக்குதோ அன்னைக்கு நாம அதைய வருஷத்தோட, இப்போ நம்ம 60 சுழலாண்டுகள் இருக்குங்களா, அந்த 60 சுழலாண்டோட தொடக்கம் எதுங்கிறத நாம அன்னைக்கு முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணுறது கரெக்டாக அந்த சென்டரில் அந்த சூரியன் வந்து அப்படி நிற்கணும். சரிங்களா? அதை முடிவு பண்ணுறவங்க யாருங்கய்யா? முடிவு மன்னரா? அந்த காலத்தில் மன்னர் இருந்தால் பண்ணுவார். ஆனால் முடிவு பண்ணுறவங்க அந்த காலத்தில் இருந்த தலைமை பூசாரி. அந்த தலைமை பூசாரிக்கு இந்த ஊரை பற்றி, இந்த விண்ணியலை பற்றி, நம்ம வரலாறுகளை பற்றி, இந்த ஊரை கணித முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சவர் தான் தலைமை பூசாரியாக இருப்பார். அப்போ அவர் அந்த நகர்வு, அது பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த சமநாள் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சூரியன் தெரியும். அதுக்கு அடுத்த நாளும் தெரியாது, இதுவும் தெரியாத அளவுக்கு தான் வடிவமைப்பு. எங்கேருந்துன்னா அந்த கருவறையிலேருந்து அந்த
சிவன் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே. இப்ப நீங்க உள்ள எங்களுக்கு காட்டுனீங்க, ரொம்ப வியந்து போனங்கய்யா. இந்த கொடிமரம், அந்த நந்தி, அந்த கிருஷ்ணன் கொண்ட, அது உள் பிரகாரத்துல போய் நின்னு பாக்கும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, இங்க அச்சு ஒரு பிழை கூட புள்ளி கூட நவுறாது நீங்க பாருங்க. அது ரொம்ப ஒரு அங்கே பார்க்கும்போது அப்படி தெளிவா இருந்தது. அப்ப அந்த சமணால நோக்கி தான் அது இருக்கு, சமணாலுக்கு தான் இது கட்டப்பட்டது. அது அந்த கருவறையிலேருந்து பார்க்கணும், அப்பதான் வந்து அடுத்த நாள் அந்த சூரியனை நாம முழுசா பார்க்க முடியும். நகர்ந்துரும் சரிங்களா. அந்த மேல இருக்கிற ஏழு கலசங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நடுவுல அந்த கலசத்துக்கு மேல நாம மேல இருந்து இப்ப இங்க பார்த்தோம்னா மேற்கு சைடுல நம்ம அந்த கோபுரம் இருக்கு, கிழக்குல கோபுரம் இல்லை. இது வந்து விமானம்னு சொல்லுவோம். இந்த விமானம் மட்டும்தான் நாம அங்க முன்னால இருக்கிற அந்த இதுல நடுவுல நின்றுட்டு பாக்குறப்ப சூரியன் மறையறப்ப சமநாள் அன்னைக்கு கரெக்டா அந்த கலசத்துல வரும். அந்த கலசத்துல சூரியன் அப்படி இறங்கும் கலசத்துல அப்படி குத்திட்டு இறங்குறப்பதான் சமநாள். சரிங்க. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நகரும். அது எவ்வளவு நகருதுங்க வேறுபாடு? அது அது அதாங்கய்யா 60 வருஷங்கிறது அந்த பார்த்தா முழுசா தெரியாது. அதாவது நடுவுல குத்துறதுக்கும் கொஞ்சம் குத்துறதுக்கும் வேறுபாடு இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் இந்த கிருஷ்ணன் கொண்டாசனம் அந்த நடுவில் இருந்து நகரும் நகரம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் நகரும் கொஞ்சம் நகரம். இப்படியே வந்துட்டு கடைசி போனதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி வைக்கணும். ஒரு நாள் முன்னால் வச்சிட்டோம்னா இது வந்து அன்னைக்கு பார்க்குறப்ப சூரியன் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கிருந்து ஆரம்பிக்கும். அந்த கிருஷ்ணன் கொண்டையில என்னைக்கு மறுபடியும் சென்டரா வருதோ ஒரு காரணம், ஒரு காரணம் சூரியனோட ஒரு காரணம், ஒரு காரணம். அது 60 வருஷமா இருக்கலாம், 61 வருஷம் இருக்கலாம், 59 இருக்கலாம், 58 இருக்கலாம். ஆனா கிருஷ்ணன் கொண்டைக்கு நடுவுல வரணும். இப்ப நம்ம 2020 மார்ச் 22 யுகம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அதுக்கு ஒரு ஆதாரங்கள் சான்றுகளை நம்ம எதை கொடுக்கறோம்? டெய்லியும் பார்க்கலாங்க. நீங்க ஆதாரம் வந்துட்டு நீங்க ரொம்ப வெயிட் பண்ணணும்லாம் கிடையாது. நேல் குச்சி தான். நீங்க இதே இதுல இந்த கொடிமரம் இருக்குங்களா? ஆமாங்க. அந்த முன்னால அந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு மேல படியேறம் பாத்தீங்களா? ஆமாங்க. இதுல ஏறி அங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 7-7 மணிக்கு மேல இப்ப இனி இந்த 2-3 மாசத்துக்கு வானம் தெளிவா இருக்கும். இருக்கும். இந்த பங்குனி சித்திரை மாசி இந்த 3 மாசம் தெளிவா இருக்கும். அப்போ நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இதுதான் 1 மாசம் பின்தங்கி இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க சொல்ற இந்த ஜனவரி 14 இப்ப நம்ம கணக்குல இது தை இன்னைக்கு 13 ம் சரிங்களா. அப்போ நமக்கு 24 வித்தியாசத்துல இவங்க திருத்தப்படாத கேலண்டர் இருக்கு ஆச்சுங்களா. ஆனா உண்மையிலேயே 30 போயிருச்சு. இவங்க மகர சங்கராந்தின்னு சொல்றது இப்ப ஜனவரி 21 தான் மகர சங்கராந்தி வருது சரிங்களா. அது நாம வானத்திலயும் பார்க்கலாம், வானத்துல பார்க்க தெரியாதவங்களுக்கு ஸ்டெல்லேரியத்துல போட்டு நீங்க பார்க்கலாம். தெளிவா இருக்கு அந்த ஸ்டெல்லேரியும் வந்துருது தமிழ்லயே. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த கிருஷ்ணன் கொண்டையில அங்கிருந்து நம்ம வானத்தை இரவு பார்த்தோம்னா அந்த இது இருக்குங்களா நம்ம கொடிமரம், கொடிமரத்துல இப்போ நம்ம இந்த சமயத்துல பார்த்தோம்னா கொடிமரத்தை ஒட்டி நம்ம ஆதி ஓரை தெரியும். ஓரியன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம்ல அந்த ஆதி ஓரை தெரியும். அந்த ஆதி ஓரையில 3 அது வந்துட்டு உலக்கமீன் சொல்லுவோம். ஏன்னா அந்த மேல் இது அப்புறம் நடுவில் ஆள் நிலம் ஆள் நீட்டாக்கு இங்கிலீஷில் 3 இது இருக்கு. அதில் வந்துட்டு சிவம் அந்த வேட்டைக்காரனோட விரை வேட்டைக்காரனோட விரையில சிவம் இருக்குன்றது சிவயோகிகளுக்கே தெரியாத ரகசியம். சிவலோகத்தை கண்ணால பார்க்கலாம் அப்படிங்கிறது அதாங்கய்யா நம்ம ஆட்கள் தெளிவா அதே வந்துட்டு நம்ம வானத்திலே வடிவத்தை அமைச்சு கொடுத்துருந்துருக்கோம். அந்த இது இருக்கு பாத்தீங்களா 3 விண்மீன்கள் அதுல மேல இருக்கிற விண்மீன் நம்ம கொடிமரத்துல இப்படி தொட்டு நடுவில் தொட்டு நிற்கும் சரிங்களா. சரிங்க. அப்போ நீங்க அந்த மீனராசி வர்றப்ப இந்த கொடிமரத்துக்கு வடக்குல மீனராசி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். வானத்துல நம்ம 23 நாம சாய்வான கோணத்துலதான் நம்ம கோள்கள்லாம் போயிட்டு அந்த கொடிமரத்தை வச்சுதான் இதை நம்ம ரெஃபரன்ஸ். நாம அந்த சென்டர்ல அந்த முன்னால இருக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா நந்தி, நந்தி ஒரு கருப்பா சின்னதா ஒரு நந்தி இருக்கு. அந்த இதுல நேர்கோட்டுல நிக்கணும். நின்றுட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வடக்குல மீனராசி வரும்.
ஆச்சுங்களா. ஃபர்ஸ்ட் ராசி மீன ராசினா சித்திரை மாதம் இதுதான். அது வந்து பூரட்டாதி நாலில் வருமா உத்தரட்டாதி ஒன்றில் வருமா? உத்தரட்டாதி ஒன்றில் தான் வரும். தான் வரும். இந்த பிசுறெல்லாம் கிடையாது. பிசுறெல்லாம் கிடையாதுங்க. அதாவது உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் மீன ராசி. இந்த யுகம். ஆமாம், இந்த யுகம். அதான் மார்ச் 20. எப்படி இது போன இது 1800 வருஷத்துக்கு முன்னால் நம்ம மேஷ ராசியில் இதே மாதிரி யுகம் தொடங்குச்சு. தொடங்கினப்ப அசுவினியில் ஆரம்பிச்சது சரிங்களா. இப்போ 30 டிகிரி போயிடுச்சு, தள்ளிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மேஷராசியில் இருக்கிறப்ப அஸ்வினி பரணி கார்த்திகையில் ஒரு பாதம், ஒரு பாதம் மற்றது அங்கே போச்சு, அதில் போயிருந்தீங்களா. அந்த ஒரு பாதத்தையும் சேர்த்து அந்த 9 பாதம் வரணுன்றதுனால. இல்லை இல்லைங்க ஐயா, அந்த கார்த்திகையோட ஒரு பாதம் இருக்குங்கள, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி இப்போ அஸ்வினியோட 30 டிகிரி நடந்துருச்சு. நகுந்ததுனால இப்போ நாம என்ன, அஸ்வினியோட ஒரு பாதத்தை இதில் வச்சுட்டு மீனராசியில் வச்சுட்டு உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினியில் ஒன்று இப்படி வச்சுட்டோம்னா கணக்கு கரெக்டாக வந்துட்டு வந்துடுது. உட்காருது, உட்காரும், கரெக்டாக உட்காரும். நீங்கள் 108 வந்துடும், 108 பாதங்கள் வந்துடும். நம்ம கணித முறையும் இதுக்குள்ளே அடங்கணும்னா எல்லாமே பொருந்தி வரும். மரபு சார்ந்த கணிதமும் வருது, நவீனத்துக்கும் வந்துடுது, வந்துடும். அப்போ இந்த 365 நாள்களையும் பிழைப்படலை. 366 நாள் இப்போ 65.25 நாளாக மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, சூரியனோட வேகம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ கம்மியாக இருக்குங்க? அது கணக்கு போட்டோம்னா இனிமேல் இப்போ கம்மியாகிட்டே வருது. இனிமேல் வந்துட்டு இத்தனை நாளாக 133 கிலோமீட்டர் பர் செகண்டில் போயிட்டு இருந்தது சரிங்களா. இனி என்ன ஆகுன்னா 77.7 சுழலாண்டுகள் வரும். 60 சுழலாண்டுகளுக்கு பதிலாக 77.7 சுழலாண்டுகள் இனிமேல் 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 போற்றி போற்றி.